ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கேரளா பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ரஜினி சார் தான். நடுவில் வந்து விஜய் சார் வந்து ஒரு ரெண்டு படம் வந்து ஹிட்டு கொடுத்தாரு, ஒத்துக்கிறோம். ஆனால் என்றைக்குமே கேரளா தலைவர் பக்கம்தான் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை ஜெயிலரில் நிரூபித்தார். இப்போ மீண்டும் வேட்டையில் நிரூபிச்சிருக்காரு. 2024 இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் வீக்கெண்ட் ஓப்பனிங் கேரளாவில் கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தினாக்கா இப்போ வேட்டையின் திரைப்படம் தான் இருக்குது. எல்லா வசூலையும் அடித்து நொறுங்கியாச்சு. கேரளாவில் கோட்டு திரைப்படத்தோடைய ஒட்டுமொத்த வசூலையுமே இந்த நாலு நாளில் தலைவர் எடுத்துட்டார் அப்படி தான் சொல்லணும். ஸோ பெஸ்ட் ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படி தான் சொல்லணும் இந்த வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸோட அட்வான்ஸ் புக்கிங் எப்படி இருக்கு? இப்போ வீக் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு, வீக்கெண்ட் ஓகே. ஆனால் வீக் டேஸ்ல மழை வர இப்போ அறிவிச்சிருக்காங்க, ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தொய்வு ஏற்பட்டுருமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. சென்னை பாக்ஸ் ஆஃபீஸில் எடுத்து பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு புக்கிங்ஸ் போயின்னு இருக்குது. அது உங்களால் கண் கூட நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸு, பெரிய பெரிய தேட்டர்லலாம் இன்னுமே நல்லா தான் புக்கிங்ஸ் போயின்னு இருக்குது. அதே போல் நார்த் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல புக்கிங்ஸ் போயின்னு இருக்குது. அதுவும் என்டிடிவிலையும் இன்றைக்கி வந்து ரிவ்யூ எடுக்கிறாங்க, பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க. நேற்றுக்கு அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆன நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆன ஹிந்தி படங்களை காட்டிலும் வேட்டையின் திரைப்படத்தோடைய வசூல் நல்லாவே இருக்குது. அதுதான் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வின்னர் இந்த ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் ஆன படங்கள்லே ஹிந்தியில் அப்படின்ற மாரி அவங்களும் பார்த்தினாங்க. சூப்பராக சொல்லியிருக்காங்க, தெர் இஸ் நோ சைன் ஆஃப் ஸ்டாப்பிங் வேட்டையின் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க, அதாவது என்டிடிவியில். ஸோ நார்த் இந்தியன் மீடியாஸும் பார்த்தினாக்கா பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ புக்கிங்ஸும் பார்த்தினாக்கா நல்லா போயின்னு இருக்குது. அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் சில திரையரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே போடுறாங்க. அதுவும் நீங்கள் குமௌண்டில் இருக்கக்கூடிய வாசு திரையரங்கம் போட்டிருக்க ட்வீட்டை பாருங்கள். லேட்டஸ்ட் ட்வீட்டை போய் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்து மழை பெய்யுது தான், ஸோ வீக் டேஸ் ஆரம்பிச்சிருச்சு தான். ஆனாலுமே கூட வேட்டன் திரைப்படத்தோடைய அட்வான்ஸ் புக்கிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் குறிப்பாக நைட் ஷோஸ், ஈவினிங் ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. தலைவர் நிரந்தரம் அப்படின்றது அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் தலைவருடைய பவர் பாக்ஸ் ஆஃபீஸில். ஸோ ஏ சென்டராக இருக்கட்டும், பி சென்டராக இருக்கட்டும், சி சென்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தலைவருக்கு மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் கவலையே கிடையாது. மக்கள் வரவங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க, அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுன்னு தான் இருப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.